ஓகே, ஹலோ மக்களே, இது என்ன வீடியோவா இருக்க போது பாத்தீங்கன்னா, அப்படி தமிழ்ல நான் போட்டுருவேன். இப்படி இருந்தாலும் இப்போ அகைன் ப்ரொடியூஸ் நம்ம சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நான் பைக் வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பைக்கை பற்றின ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியே இருக்கு. இது வரைக்கும் நான் வாங்கின பைக்குங்க என்ன ரேட்ல வாங்கி எப்படிலாம் விற்றேன், எப்படிலாம் அடம் பிடிச்சி வீட்டில் பைக் வாங்கினேன்ன்றது தாங்க சொல்ல போகிறேன்னு. ஆல்ரெடி நான் வீடியோ எடுத்தேன், மேக் பண்ணேன் வீட்லேயே உட்காந்து. அது பார்த்தீங்க அப்படின்னா சிட்டே ஆகலை, ஒரு மாதிரி நல்லா இல்லைங்க பார்க்கறதுக்கு. சரி, வேறு என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தனா, இப்போ செங்கல்பட்டு போகிற வரைக்கும் ஒரு வேலை இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கேடிஎம்க்கு வீல் லப்பர் மாற்றணும் என்னோடய பைக்குக்கு, இப்போ போகிற பைக்குக்கு சொல்லிட்டு தாங்க. சரி, அதை போய் மாற்றிட்டு வந்துடுவோம் சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஃபஸ்ட்டு பைக்லேருந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வச்சுருந்த பைக் வந்து RS 200ங்க. இந்த RS 200 பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாங்குகிற ஐடியாலையும் இல்லை. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி வீட்டில் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன பைக்கும் கிடையாது. 10th படிக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் எனக்கு 220 வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் டார்ச்சர் பண்ணியிருந்தேன். நான் அப்போலாம் யாரும் வாங்கி தரல, சும்மா பண்ணுறேன் வாங்கி தரேன். ஆனால் 400 மார்க்குக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா வாங்கி தரேன் அப்படின்னாங்க. நான் பார்த்தீங்கன்னா 400 மார்க்கு மேலே எடுக்கலை, அதனால நானே கேட்கல. சரி, நம்ம தான் மார்க் எடுக்கலையே, எது கேட்கணும், ரொம்பலாம் இல்லை, 19 மார்க் கம்மியாகி போச்சு சொல்லிட்டு அப்போ வாங்கினாங்க. 10th முடிஞ்சு 12th ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி 800 அபோ இல்லை 900 அபோ வந்து மார்க் வந்தது அப்படின்னா பைக் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்தாங்க. சரி, நான் யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக அவ்வளோ மார்க்லாம் வராது, நம்மளாம் பாஸ் பண்ணி வெளியே வரது அதிசயம், நம்ம எதுக்கு தேவையில்லாம வேலை பண்ணி மாட்டிக்க போகிறோம் வீட்டில்ன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எடுத்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சரி யோசிச்சு பார்த்துட்டு இது வேற ஆகாது, நம்ம முன்னாடியே போயிட்டு வண்டியை வாங்கிடுவோம், அப்போ தான் வண்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு, இல்லை 10th ஆன மாதிரி ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு பட்டுனு OLX-ல காலையில் பார்த்து மதியானலாம் மெசேஜ்லேயே ஓகே, அவங்க ப்ராப்பராக மெசேஜ் ரிப்ளை பண்ணாங்க. அப்படியே கரெக்டாக ஒரு மதியானம் ஒரு 4-3 மணி போலலாம் கிளம்பிட்டாங்க. இங்கேருந்து மூலக்கடைக்கு போயிட்டு வண்டி பார்த்தீங்கன்னா TN-06 மயிலாப்பூர் ஸ்டேஷன் போயிட்டு வண்டியை பார்த்துட்டு அறக்க பிறக்க போனோம். ரேட்டு வந்து சொன்ன ரேட்டோட கம்மியாக அப்படி இப்படின்னு பேசி வண்டி எடுத்தாச்சுங்க. நைட்டே எடுத்துகிட்டு வந்துட்டேன் வண்டியை. வண்டி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கிட்ட நல்லா வண்டியை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டு லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவு வச்சுது. சரி ஓகே, OLX-ல போட்டோன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த ரேட்டு அந்த ரேட்டுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கின ரேட்டுக்கே வண்டியை வந்து 1.5 வருஷம் கழித்து சேல் பண்ணிட்டேங்க. அப்புறம் நான் ஆயிடுச்சு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கேடிஎம் வேணும் எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டில் அவரே ப்ரெஷரை போட்டுட்டு இருந்தேன். வீட்டில் கேடிஎம்லாம் அதெல்லாம் முடியாது, இன்னத்துக்கு கேடிஎம்னாலே கர்ணம் தட்டினால் மரணம், அதான் ஃபுல் ஃபார்மு, அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, எதுக்கு இப்போ அந்த வண்டி அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்துங்க. நான் வழக்கம் போல என்ன பண்ணிட்டேன், வீட்டில் ஒப்பாரி வச்சுக்கிட்டு காலேஜ் போக மாட்டேன், இதெல்லாம் பண்ணாதான் போவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அப்பயும் பிளாக்மெயில் பண்ணிட்டு அதை வந்து ப்ரொசீஜராக பண்ணிவிடுவேன் இந்த வாட்டி. சரி, சொன்னது எது காலேஜ் போகலாம், என்ன நிமிஷம் போட்டேன் பார்த்துக்கலாம், பெட்ரோல் வர இல்லைங்க, பெட்ரோல் வர போடவே இல்லை. சரி, அதான் நிற்கும் போது தள்ளின்னு போகலாம், போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பூவெண்ட இல்லை வேறு ஊற்றணும்னு நினச்சேன், அதையும் ஊற்றவே இல்லை. சரி ஓகே, நம்ம அக்கா நம்மளுடைய ஸ்டோரிக்குள்ளே போகலாங்க. நம்ம வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா கேடிஎம்க்கு சரி வாங்கி தர மாட்டா அப்படின்ட்டாங்க. நானும் காலேஜ் போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு அடுத்த மேலே காலேஜ் கிளம்பி போயிட்டேங்க. யார்கிட்டையும் பேசணும் இல்லை எதுவும் இல்லை, நான் பண்ண காலேஜுக்கு போயிட்டு காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி காலேஜில் இருக்கேன், எனக்கு வந்து அந்த பைக் வாங்கி கொடுங்க அப்படி அப்படின்னு. சரி, ஏதாச்சும் உணஞ்சு போ வாங்கி தரேன் சொல்லிட்டு இங்கேருந்து வேலூர் கூட்டிகிட்டு போனேங்க. நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10:30 மேலே இருக்கும். நாங்கள் 7 பேர்கிட்ட எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு எல்லோரையும் கூட்டிகிட்டு கிளம்பி வச்சுங்க. போய் டிக்கெட்டே RS 200 ரொம்ப நாள் ஆசை. RS பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஸ்பீட்லாம் ஒரு 150 நல்லா அசால்ட்டாக ஏறும், பிரேக்கிங்கு கண்ட்ரோல்லாம் வெறித்தனமாக இருக்கும், செட்டிங் பொசிஷன்லாம் நல்லாயிருக்கும். இந்த கேடிஎம் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி வச்சு வாங்கிட்டு வீட்டுக்குலாம் கொண்டு வந்துட்டேன். ஒரு சிதம்பரம் வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு ரைடு போயிட்டு வந்துட்டேங்க. போயிட்டு வந்தால் சரியான முதுகு வலி, வண்டியும் பார்த்தீங்கன்னா இந்த 135 அதெல்லாம் போகிறதுக்கு செம்ம தானே இருக்கும், கடாவது வண்டி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக நிற்கிற மைண்ட் செட் இல்லைனாலும் லைட்டாக வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. என்னடா RC-னா அப்படி சொல்லுவாங்க, இப்படி போவோம் அப்படி போவோம்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கேடான்ற ஒரு ஃபீலிங் வந்தாச்சு. சரி, வேறு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா திடீர்னு ஃப்ரெண்டு மூலயமா ஒருத்தவங்க சும்மா வண்டி பார்க்க வரேன்னாங்க. சரி, வண்டி பார்க்க தானே வராங்க, அப்போனா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க நல்ல ரேட்டு கேட்டாங்க.
ரேட்லாம் என்ன பார்த்தீங்கன்னா நான் 75,500 எடுப்பேன், 85 கேட்டாங்க. சரி ஓகே, எனக்கு வண்டி வந்து இந்த மாதிரி ஆனதுனால ஓகே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து வீட்டில் சொல்லவே இல்லை. இந்த மாதிரி விற்க போனோம்னே அவங்க சந்தோஷம், சரி வண்டி விற்கிறியா விற்றுக்கிறேன் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் பண்ணிட்டேன், வண்டியை வந்து வண்டி அவங்க கிட்ட கொடுத்தேன், அதுலேயே ஒரு 2 ரூபாய் வந்து கம்மி பண்ணிட்டு தான் கொடுத்து அமிச்சாங்க. பார்த்துங்க 83 ரூபாய்க்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணி கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் தாங்க இப்போ இந்த வண்டி இருக்கு பார்த்தீங்களா, இது ஒன்றான். இவன் கதைலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபன்னு. வண்டிலாம் ஓஎல்எக்ஸ் தான் பார்த்தோம், வண்டிலாம் பேசிட்டு கம்மியான ரேட்டு தான் பேசணும், பேசிட்டு வண்டி எடுத்தாச்சுங்க. ஆனால் போகும்போது வண்டி கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா வண்டி இன்ஜின் வேலை இருக்கிற வண்டி, எனக்கு தெரிஞ்சு வேற யாராச்சும்லாம் எடுத்திருந்தா கண்டிப்பாக ஸ்கிராபுக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்த வண்டி, டயர் சரியில்லை, 2 டயர் கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது, வண்டியாக பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனாகவே இல்லைங்க. ஒரு சைடு இழுத்துட்டு போவோம், இன்ஜின்லேருந்து நிறைய கடை கடன் சவுண்டு கேட்கும். நான் எடுத்த ரேட்டே ஒரிஜினலாக சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ இதுதான் ஒரிஜினல் எடுத்த ரேட்டு, 63 எடுத்தங்க. எங்கள் வீட்டிலேருந்து 1 ரூபாய் கூட வாங்கினேன், அவங்க கிட்டத்தட்ட 1 ரூபாய்க்கிட்ட ஒரு ரூபாய்க்கு மேலே தான் போட்டிருந்தேன். அப்புறம் கடைசி நாள் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபால்ட்லாம் இருக்குங்க, வண்டி எங்களுக்கு போனால் போதும், இந்த வண்டி எடுத்துக்கோங்க, நீங்கள் என்ன ரேட் வேணாலும் கொடுத்துருந்தாங்க. நான் 63 பேசி எடுத்துகிட்டு வந்தேங்க. அப்புறம் எங்கள் லோக்கல் மெக்கானிக் கிட்ட மீதி இருந்த அந்த 83,000 மீதி இருந்த காசை மொத்தமாக அவர்கிட்ட கொடுத்து தேவையில்லாமல் வேஸ்ட் தான் பண்ண காசு. கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு ஸ்பேர் வாங்கிட்டு போய் கொடுத்து சென்னைக்கெலாம் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு அலைஞ்சி அதை பார்த்தீங்கன்னா நோட்ஸ் போட்டு வச்சுருந்தேன் ஃபோனில். ரீசெண்ட் டைமில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து டெலி ஃபோனை வந்து ஃபுல்லாக ரீசெட் அடிக்கும் போது எல்லாம் போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 83 காலி ஆகிடுச்சு. என்னடா இது, இருந்த காசு வேஸ்ட்டு, ஒரு கையில் விட்டு இந்த மாதிரி ஆகிடுச்சு சொல்லிட்டு ஒரே கஷ்டத்தில் இருக்கும்போது தான் கடைசியாக ஷோரூமில் ஒரு ரெட்டை விட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. வண்டி வேறு, பிக்கப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குட்டி சூப்பர் பைக் மாதிரிங்க பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது. என்னடா இது இப்படி போதே வண்டி பேய் மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரெடி பண்ணி பார்ப்போம், நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக வச்சுப்போம் இந்த பைக்கை கடைசி வரைக்கும் சொல்லிட்டு வண்டி கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு தாங்க. ஏன்னா அப்போ தான் வண்டி கைவிட் பண்ணாங்க. இன்ஜினை கழட்டிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு வரும், நீங்கள் கொடுத்த காசு இல்லாமல் அப்படின்ட்டாங்க. செம்ம ஷாக்கு, என்னடா இருந்துச்சு, நான் வண்டி எடுத்துருக்கேன் கொடுத்துருங்க எனக்கு அப்படின்னு சொன்னால் வண்டி இன்ஜின் கழட்டினதுக்கே 6,000 நீங்கள் பே பண்ணி ஆகணும், நாங்கள் அப்படியே கழட்டதை மாட்டி கொடுத்துருவோம், அதுக்கு 6,000 ரூபாய் தரணும், நான் மீதி பேலன்ஸ் 4,000 ரூபாய் வாங்கிக்கோங்க 10,000 ரூபாயில் அப்படின்னு வந்து எதுவும் 10,000 ரூபாய் தான் ஆனால் 4,000 ரூபாய் தான் தருவீங்களா, வீவோ செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சொன்னது செம்ம திட்டு. அப்படியே ஏதாச்சும் இஎம்ஐ போட்டு ஏதாச்சும் ஒரு பைக் புதுசாக எடுத்துக்க அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க. நானே கேட்கவே இல்லை அந்த சொன்னதெல்லாம், என்னடா இது இப்படி ஆகிடுச்சு சொல்லிட்டு வீட்டில் அப்புறம் இந்த மாதிரி 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன், கையில் இருந்த காசை இந்த மாதிரி மீதி காசு மட்டும் கொடுங்க, நான் 30,000 ஆகணும் அப்படின்னு மட்டும் சொல்லி வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வண்டிலாம் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக கொடுத்த ஒரே மாதம் தான், 1 மாதம் 23 நாளில் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. கரெக்டாக 49,600 அந்த மாதிரி வந்ததுங்க. வண்டிலாம் எடுத்தாச்சு, எடுத்துட்டு 1,000 கிலோமீட்டர் ஸ்லோவாக ஓட சொன்னாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து ஸ்லோவாக வண்டியை கொண்டு வந்து அப்புறம் வண்டிலாம் கிட்டத்தட்ட ஒரு 13,000 கிலோமீட்டர் வந்து வண்டி நல்லாவே ஓட்டிட்டு தாங்க இருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெயிண்ட் அடிக்கிறது, அப்புறம் சின்ன சின்ன சென்சார் மாற்றுறது, வண்டியை ப்ராப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி ப்ராப்பராக இருந்தது. நம்ம பையன் கூட அபி வந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அபி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டான். நான் வரல, பைக் மட்டும் கேட்டான், சரி ஓகே எடுத்துகிட்டு போக பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் ஆயிடுச்சு, பையன் இங்கேருந்து விடிகாலில் கிளம்பி விழுப்புரம் கிட்டே போயிருக்கான், வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. இல்லைடா இது வண்டி ஆஃப் ஆகிடுச்சு, கிக்கர் வேறு இல்லை தள்ளி ஸ்டார்ட் பண்ணி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், கீர் கட் ஆகி அந்த கீர் கட் பண்ணும்போது ஏதோ தாடிக்கிறதோ சம்திங் தாடிக்கிறோம் சைனிக்கிறோம் கட் ஆகிடுச்சுங்க. கட் ஆகி வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் நான் கூட என்ன நினச்சேன், வண்டியெலாம் எதுவும் ஆகியிருக்காது, இப்போ தான் நம்ம இவ்வளோ காசு செலவு பண்ணோம், ரீசெண்ட் டைமில் வேறு இப்போ டிஸ்க் பிளேட்லாம் வேறு மாற்றினேன், அதுவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6,000 கிட்டே வந்ததுங்க. கடா இவ்வளோ செலவு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனை. பையன் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருங்க விழுப்புரத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு, அங்கேருந்து பையன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே ட்ரிப்பு போகாமல் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு எடுத்து விட்டான். அதுக்கப்புறம் அவன் பைக்கு V4 எடுத்துகிட்டு ட்ரிப்புக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் டாட்டா ஏசி வச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு ஓட்டவே தெரியாது எனக்கு பார்த்திங்க அப்படின்னா. ஒரு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் போடணும்லங்க, பேட்ச்லாம் நம்மக்கிட்ட இல்லை, வேறு என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு அதே ஊர் உள்ள புந்து சாலையூர் வரைக்கும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது
இந்த மாதிரி கொஞ்சம் வண்டியில் வந்து மறுபடியும் பேலன்சரு ஹெட்டு எல்லாமே போயிடுச்சு. மறுபடியும் கை வச்சிங்கனாலே கிட்டத்தட்ட 35,000 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது இப்படி ஆகிடுச்சு மறுபடியும்னு சொல்லிட்டு சரியான ப்ரெஷர் ஆகிடுச்சு. என்ன இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படி நான் சொல்லிட்டேன், வண்டி ரெடி பண்ணிக்கலாம்டா எவ்வளோ ஆனாலும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் இருந்த காசை மறுபடியும் போட்டு புரட்டி 10 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து 8 ரூபாய் தான் கொடுக்க முடிஞ்சது. 2 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா செலவாயிடுச்சுங்க. 2,000 ரூபாய் கொடுத்தேன். அப்படி இடின்னு போட்டு 30,000 ரூபாய் வண்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலவு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13,200 சம்திங்கில் இருந்து இப்போ 200 கிலோமீட்டர் ஓடிட்டு வண்டி இப்போது ரீசெண்ட் டைமில் நெக்ஸ்ட் ட்ரிப்புலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். இந்த வீடியோ வேறு எவ்வளோ நேரம் வந்து நான் பேசுறது வந்து கண்டினியூவாக எவ்வளோ பேர் கேட்குறீங்க வேறுன்னு தெரியல. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு வேறு தெரியல உங்களுக்கு. எனக்கு தெரியல உங்களுக்கு எப்படி இருக்குன்றது. பட் இதுதாங்க என்னோடய வண்டி ஸ்டோரி. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செலவு மேலே செலவு பண்ணி வண்டி செலவு பண்ணதோட நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா புது வண்டிலாம் எடுக்கலாங்க. இந்த வண்டியில் வர பவரு அதெல்லாம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. இது வரைக்கும் நான் செலவு பண்ண அமௌண்ட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 187,000 ரூபாய் வந்ததுங்க. அதாவது நான் வண்டி எடுத்து செலவு பண்ணதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ரூபாய்கிட்ட வந்திருக்குங்க. 1,00,000 ரூபாய்கிட்ட நான் செலவே பண்ணியிருப்பேன். ஏன்னா 63,000 ரூபாய்க்கு வண்டி எடுத்து கிட்டத்தட்ட 187,000 ரூபாய்கிட்ட வந்துருங்க. அப்படின்னு பார்த்தா கூட 110,000த்துக்கு மேலேயே வந்துருச்சு செலவு பண்ணது. நான் அது ப்ராப்பரானது பார்த்தீங்கன்னா நான் பில் இருக்கு என்கிட்ட. அந்த பில் வயசு பில் இல்லாததெல்லாம் கூட நான் வெளியெல்லாம் விட்டு சில டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணேன். இப்போ கடைசி டைம் விட்டு ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்பேர்லாம் இருக்குது அதெல்லாம் ரெடி பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஓயில் எக்ஸ்ட்ரா கூட போஸ்ட்லாம் போட்டாச்சுங்க. சரி ஆராய்ச்சி அட்லீஸ்ட் ஒரு நம்ம வண்டி இப்போ வந்து மறுபடியும் ரெடி பண்ணி ஷோரூம் என்ன சொன்னாங்க, நீங்கள் அப்படியே கொடுத்துருப்பா வண்டி போன ரேட்டுக்கு போட்டோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு தான் மனசே கேட்கல இது எப்படி நம்ம வந்து வண்டி ரெடி பண்ணிட்டோம், இப்போ வாங்குறவங்க நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு திருப்பி வண்டி அவங்க ஓட்டாமல் எதை நிறுத்தி அதுக்கு ரெடி பண்ணி அதான் எப்படி இருந்தாலும் நஷ்டமாகினது நஷ்டமாக ஆயிடுச்சு. சரி ஓகே நஷ்டமாயிடுச்சு, இப்போ அவங்களாச்சும் வண்டி எடுக்கிறவங்களாச்சும் ஒழுங்காக வச்சு ஓட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சரி இருந்த காசுலாம் போட்டு வண்டியை ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் 1,00,000 போட்டேன். அதிகபட்சமாக 135 வரைக்கும் கேட்டாங்க. ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி 150 தலைவரும் கேட்டாங்க. கேட்டதோடு சரி அதுக்கப்புறம் ரிப்ளை எதுவும் வரலங்க. எனக்கு அப்புறம் ஒருத்தவங்கிட்ட பேசினேன் ரொம்ப இது மாதிரி சொன்னேன் இந்த மாதிரிலாம் ஆச்சுங்கன்னு சொல்லிட்டு இப்போ உங்ககிட்ட சொன்னது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு வண்டியை வந்து எனக்கு தர மைண்டும் இல்லைங்க. எனக்கு 2 மைண்ட் இருக்குது. இவ்வளோ செலவு பண்ணிட்டு வண்டி வச்சுக்கலாம் ட்ரிப்பு போகிறதுக்கே வச்சுக்கலாம்ன்ற மைண்டும் இருக்குது. இல்லை மறுபடியும் ஃபால்ட் எக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு கஷ்டங்க. ஏன்னா வண்டி ரெடி பண்ணி இப்போ கொஞ்சம் கிலோமீட்டர் ஓடிட்டு ஃபால்ட் ஆகிடுச்சு. அதுவும் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கும்போது ஃபால்ட் ஆனால் பரவாயில்ல, இது நம்ம பண்ண ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்கால் வண்டி வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. அதனால தாங்க சரி என்ன பண்ணுறது, நம்ம வந்து வண்டி மறுபடியும் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டலான்ற ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது. பட் ஓயில் இருக்கிற அதுக்குள்ளே யாராச்சும் கேட்குறாங்க அப்படின்னா வண்டியை விற்றுடலாம், விற்றுட்டு வர காசை போட்டு வேறு ஏதாச்சும் ஒரு புது பைக் எடுத்துகிட்டு நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி நம்ம பாட்டு என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் விட ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் யூடியூப்பில். ஏன்னா இப்போ காலேஜ் முடித்து இப்போ தான் ஆளாளுக்கு ஒரு அவங்க சஜஷன் சொல்லிட்டு இருக்காங்க, இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் வேலைக்கு போங்க நெக்ஸ்ட் டிகிரி போடுங்கன்ட்டு. நானும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நானே ஒரு சோம்பேறி கொஞ்சம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்படியே அட்டாக் அப்படியே கொஞ்சம் மறைஞ்சு போயிட்டு வரத்தே கிடையாது, இந்த பக்கமே வரத்து கிடையாது, கோபுரம் எடுத்து மூலையில் வச்சிடுறேன். இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால தாங்க இந்த வண்டி கதைலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோகமானதும் இருக்குது. ஆனால் வண்டி வந்து இது வரைக்கும் நான் அப்படி சப்போஸ் ரெடி பண்ணிட்டு இப்போ போகிறேன் பார்த்தீங்களா, ட்ரிப்புக்கெலாம் போகிறேன் அப்படின்னா எந்த ஒரு செக்கப் எதுவும் கிடையாதுங்க. வண்டி பாண்டி நின்று கிடக்கும், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவேன் பெட்ரோலை போடுவோம் நம்ம பாண்டி முடிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். நிறைய 2 முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏற்காடு ஏலகிரி கொல்லிமலை கொடைக்கானல் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வேளாங்கண்ணி அடிக்கடிக்கு இந்த சைட்லாம் நம்ம வந்து சுற்றிட்டு கிடக்குறோங்க. இந்த சில இதுலாம் பார்த்தீங்கன்னா வீடியோவாக மேக் பண்ணி போடுவோம், சிலது பார்த்தீங்கன்னா வீடியோவே போடவும் மாட்டேன் எடுத்துன்னு போகவும் மாட்டேன். அது ஏன்னே தெரியலங்க அப்படி இப்படின்னு போயிட்டு கிடக்கு. அப்படியே கொஞ்சம் நல்லா சரியாயிடும் சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாங்க எப்படி என்ன எப்படி சேனல் டெவலப் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட்டு நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன் பார்த்துக்குங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் சேனல் லாக்டவுனில் ஓப்பன் பண்ணுது. அது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்பெக் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் லோ எண்டு, அதை லைட்டாக இது பண்ணி கொஞ்சம் வீடியோ போடுற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் அதுலேயே உட்காந்து ஃபுல் டைமாக கஷ்டப்பட முடியல. ஏன்னா 24 ஹவர்ஸ் தான் வீடியோ போட்டிருக்கேன் லைவு.
காலையில் ஆரம்பித்து நைட் அப்படியே 10 o'clock ஆரம்பிச்சுன்னா அப்படியே நைட்டு போக போக அப்படியே 13 hours 12 hours பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கண்டினியூவாகலாம் போட்டுருங்க, அதெல்லாம் உடம்பு ஏன்னா ஃபால்ட் ஆகிடும் சொல்லிட்டு வீட்டில் பயந்துட்டு பண்ண வேணாம் அப்படின்ட்டாங்க. நானும் விட்டேங்க. இப்போ நேராக ஷோரூமுக்கு போனால் என்ன பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த தோல்பட்டு வரைக்கும் வந்தாச்சு. வீட்டில் அப்போ நேற்று கேட்டு வந்தால் டைம் ஆகிடுச்சு அது இதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ நேராக போயிட்டு வீல் அப்புறம் மட்டும் மாற்ற முடிஞ்சால் மாற்றிட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு இவர் போட்டால் ஒரு மாதிரி இடிக்குது ஒரு மாதிரி சக்கு சக்குன்னு சவுண்டு கேட்குது, அதுதான் இப்போ பிரச்சனையே வண்டிக்கு. இந்த வீடியோவை எந்த அளவுக்கு நான் உட்காந்து எடிட் பண்ணி இங்கே வந்து டைவர்ஷன் அந்த சைடு இந்த சைடு போகாமல் வச்சு எப்படி பார்க்க வைக்க போகிறேன்றது வந்து தெரியலங்க. யாராச்சும் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணி ஒரு விதமாக அப்படியே வேறு லெவலில் பண்ணிடலாங்க. எனக்கு வந்து ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா கைட் ரைடன் சேனல் வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக தரணும். தெரிஞ்சிருக்கலாம் தெரியாததாக இருக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்சதை அப்படியே ஷேர் பண்ணலாம். ஒரு ட்ரிப்புக்கு போனால் எப்படி பிளான் பண்ணி போகணும், ட்ரிப்புக்கு போயிட்டு எங்கே போயிட்டு ரூமுக்கு கேட்கணும், யாருக்கிட்ட போயிட்டு எப்படி பேசணும், அதெல்லாம் எப்பயும் போனால் நான் ரூமுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலைஞ்சி கிழஞ்சு தான் போடுவேன். அந்த மாதிரி சொல்கிறேங்க, எல்லாத்துலேயும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ இருக்கணும்னு சொல்லி பார்ப்பேன். ஏன்னா நான் ஒரு வீடியோ பார்க்குறேன்னா ஏதாச்சும் நம்மளுக்கு தெரியாதது பார்க்காதது இல்லை பார்த்த விஷயத்த நம்ம எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணி கொடுக்க முடியும்ன்றது தாங்க மைண்ட் இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துட்டு தான் இருக்குது. பார்க்கலாங்க எப்படி எந்த மாதிரி வீடியோ வருதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஓகேங்க. இது மாதிரி போய் கண்டினியூ பண்ணுறாங்க, போயிட்டு மாற்றுறது மாற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியிருக்காங்க. அப்படியே சேனல் உங்களுக்கு முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஷோரூம் அங்கே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க என்ன எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஷோரூமில் தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வந்து சரி வீடியோ எடுக்கலாம், வண்டி வேலை முடிஞ்சவங்க அப்போ தானே சேஞ்ச் பண்ண போகணும்னு அப்படின்னா ரொம்ப நேரமே ஆகிட்டு இருக்குது. மீட்டிங் போயிட்டு இருக்காங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வண்டி வந்து சேல் தாங்க பண்ணணும்னு நினைக்கிறேன், சேல் பண்ணலாமா வச்சுன்னா கஷ்டமாக இருக்கு. இவ்வளோ செலவு பண்ணி வண்டி ஓடி ஓடி அலைஞ்சி எல்லாத்தையும் சின்ன சின்ன ஸ்பேர் கூட எல்லாத்தையும் பார்த்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கும் மைண்ட் இல்லை, இப்போ செலவு பண்ணுறதுக்கும் காசு இல்லை, அந்த மாதிரி இருக்குது. வண்டி ரெடி பண்ணும்போது காட்டுறங்க இந்த என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நான் மாத்தலாம் இல்லைடா, வீல்ல பரலாம் நீ மாத்தின மாதிரியா தெரியுது? இல்லை இல்லை, நான் வீல்ல பரலாம் கையை வச்சிருக்கேன். இன்ஜின் மட்டும் தான் அப்பப்போ ஒரே வாட்டி மட்டும் இன்ஜின் மேலே பார்த்துருக்கு. 13,000 kilometers ஓட ஓட்டிருக்கேன் பெரிய மாற்றி. ஓகே ஓகேங்க, வீல்ல பார் எதுக்கோ கொஞ்சம் லேட்டாக பேசுவோம். ஓகேங்க, பார்த்தீங்க அப்படின்னா கேடிஎம் ஷோரூமில் வேலை முடிஞ்சிருச்சு. வீல் லேபர் மாற்றினதுக்கு கிட்டத்தட்ட 670 rupees வீல் லேபர் ரேட் வந்துருச்சு. லேபர் சார்ஜுக்கு ஒரு ஜிஎஸ்டி, ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி சொல்லி போட்டு வேலையை முடிச்சிட்டாங்க. அது என்ன என்ன ஃபஸ்ட்டு கீர் போடும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி இடிக்கிறதுனால வண்டி கீர் எதனாச்சும் ஃபால்ட் ஆகிடுமோ ஒரு மாதிரி வண்டி எடுக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு நானாலும் சரி இதை ஃபஸ்ட்டு மாற்றுவோம் சொல்லிவிட்டு முடிவு பண்ணி வந்து மாற்றியாச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா அப்படி போனான் பார்த்தீங்க, சென்னை வரைக்கும் போனான். அவனும் ஒரு முக்கியமான வேலையில் போனால் நானும் போயிட்டு ஃப்ரெண்டு கூட உட்காந்து ஞாபகமே இல்லைங்க. ஒரு 300 rupees முடிய வேண்டிய வேலையை தேவை இல்லாமல் தூக்கிட்டு போயிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 300 rupees ஆக்கி விட்டேன்.
அதனால தான் எப்பயுமே சரி ஏதாச்சும் கேட்டியும் சரி எந்த பைக் வந்தது அவுட் கிட்லாம் மாட்டுறது வந்து எந்த மெக்கானிக் கிட்ட யாரும் வெளியே கொடுத்தா கூட பக்கமாக மாட்டி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு தேவை இன்ஜின்ல எதனா சென்சார் அந்த மாதிரி எதனாச்சும் கொஞ்சம் இக்கட்டான வேலை வந்தால் மட்டும் தான் ஷோரூமில் நான் எப்பயும் எடுத்துகிட்டு வருவேன். இந்த வாட்டி என்னன்னு தெரியல இதாகிடுச்சு. சரிங்க, அப்படியே வீட்டுக்கு கோயிங் டைம் ஆகிடுச்சு. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.